இதுல இருந்து தப்பிக்க கத்துக்க. அழியபடி மாற நிஞ்சா டெக்னிக். அச்சோ, டைம் ஆயிடுச்சு. நான் கெனிச்சோட ஸ்கூலுக்கு வர போகணுமே. வாங்க ஆண்டி, சீக்கிரம் வாங்க. உடனே நாம ஸ்கூலுக்கு போயிரலாம். வாங்க. ஏய், இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஆ, கெனிச்சம்மா, நீங்க வந்துட்டீங்களா? லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க சார். அட, அம்மா வந்துட்டாங்களா? முடிஞ்சது ஜாலி. பசங்களா, இன்னைக்கு கெனிச்சியோட அம்மாவை எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இது வரைக்கும் கெனிச்சி எந்த பரீட்சையிலையும் சரியா மார்க் வாங்கினதே இல்லை. ஆனா போன தடவை எழுதின பரீட்சையில அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான். இதுக்கு அவனை பாராட்டணும். அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேனு கூப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த பரீட்சையில கெனிச்சி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம். கெனிச்சி மாட்டு அடக்க போறானா? டிங் டிங். என்ன பொழப்புடா இது? இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? மறுபடியும் சத்தம் கேட்டது. என்னது இது? இந்த டெக்னிக்கை தான் டைம் லாக்னு சொல்லுவாங்க. நீங்க கிரேட் ஷூட்டர் கேமா மக்கி? சே சே சே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஐயோ, அடுத்து புதுசா என்ன செய்ய போறாரோ? கொஞ்சம் பயிற்சி எடுத்தா என்னால இத செய்ய முடியும். ஏ, இவ மட்டும் தான் செஞ்சு காட்டுவானா? இத நானு சாதிக்கிறேன். கெனிச்சி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? யாரு? ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூர போயிடுச்சு. கபடி கபடி. இப்ப என்ன பண்ணலாம் சிச்சு மாரு? டிங் டிங். ஹட்டோரி நீயா? வணக்கம், என் பெயர் ஹட்டோரி. இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான். நானும் இந்த ஊர் தான். நானும் இவங்கள ஒருத்தன் தான். ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மைதான். ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கௌபாய்னா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது. குதிரை சவாரி செய்ய தெரியணும். மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய இருக்கு. இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல, நானும் படிச்சிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது. என்ன கொடுமை இது? இது கெனிச்சியல செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப மோசம். இது கட்ட முடியலையே. என்ன பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இல்ல, நான் தான் ஒண்ணு சொல்லலன்னு சொல்றேன்ல. அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உட்காருங்க பாக்கலாம்.
அந்த மாடு மேல ஏறி உக்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல நிரூபிச்சு காட்டுறேன். இப்ப விசாரிச்சு காட்டுறேன், விடுங்க என்ன விடுங்க. நீ எதுல நினைச்சு பயப்படாத கிணிச்சி, நிச்சயமா உன்னால சாதிக்க முடியும்னு தைரியமாயிரு. நான் இருக்கேன் உன் கூட. டிங் டிங், ஹட்டோரி வந்துட்டியா? பொறுமையா போறான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னால இத நம்பவே முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஏ கியோ.